ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் சிவ விவேதா. இன்னைக்கு நம்ம பாரதியாரின் கண்ணன் பாட்டில் கண்ணனை தாயாக உருவகித்து பாடியுள்ள பாடல்களின் விளக்கங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க பாடல்களை பார்க்கலாம். இறைவனாகிய பரம்பொருள் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கற்றுத் தருவது போல வாழ்க்கையில் நாம் முன்னேற நமக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் தோல்விகளையும் வீழ்ச்சிகளையும் அனுபவிக்கும்படி செய்து நம்மை பக்குவமடைய செய்கிறார். அப்படிப்பட்ட இறைவனே ஒரு தாய் போல இருந்து நமக்கு பல கதைகளை சொல்லி மனம் மகிழ்வார் என்பதை உன்ன உண்ணத்தை விட்டாதே அம்மை உயிரினும் முலையினில் உயர்வெனும் பால் வண்ணமுற வைத்தனக்கே என்றன் வாயினிற் கொண்டு ஊட்டுமோர் வன்மையுடையாள் கண்ணனும் பெயருடையாள் என்னை கட்டி நிறை வானனும் தன் கையில் அணைத்து மன்னனும் தன் மடியில் வைத்தே பல மாயமுறும் கதை சொல்லி மனங்கழிப்பாள் என்கிறார் பாரதியார். கண்ணனே என் தாயாக வந்தாள். குழந்தையான என்னை வானம் என்னும் தன் இரு கைகளிலே அள்ளி எடுத்து தூக்கி பின்னர் பூமியினும் தன் மடியிலே வைத்து தாளாட்டி உயிரும் உணர்வுமாய் பாலூட்டி மனம் மகிழும்படி பற்பல கதைகளை சொல்லி அவள் மனம் கழிப்பாள். இன்பம் தரும் கதைகள், ஏற்றமும் வெற்றியும் தரும் சில கதைகள், துன்பச்சுவை நிரம்பிய கதைகள், என் வாழ்வின் பருவங்களுக்கேற்ப பொருத்தமான கதைகள், இப்படி பல பல கதைகளை சொல்லிக்கொண்டே இருப்பாள். சிறு வயதில் நல்ல கருத்துக்களை தாயானவள் கதைகள் மூலமாக கூறி தன் பிள்ளைகளின் மனதில் நல்ல கருத்துக்களை விதைக்கிறாள். அதை போல இறைவனும் மாயையான இந்த உலகில் இன்பமும் துன்பமும் மாயை, இவ்வுலகம் மாயை என்று கூறி சிற்றின்பத்தை விட்டு பேரின்பத்தின் பால் அழைத்துச் செல்கிறார். இன்பம் என சில கதைகள், எனக்கு ஏற்றம் என்றும் வெற்றி என்றும் சில கதைகள், என் பருவம் என்றும் விருப்பம் என்னும் இவற்றினுக்கு இணங்க என் உளம் அறிந்தே அன்போடு அவள் சொல்லி வருவாள். அதில் அற்புதம் உண்டாய் பரவசம் அடைவேன். குழந்தையாம் எனக்கு அந்த தாய் காட்டும் விளையாட்டுகள்தான் எத்தனை எத்தனை. சந்திரன் என்றொரு பொம்மை, அதிலிருந்து தன்மையும் அமுதத்தின் சுவையும் பறந்து விரிந்த மேகக்கூட்டத்தோடு கூடிய மிக அழகான பொம்மை அது. பூமிக்கு இனிமை தருவது மழை, அந்த மழையை கொடுக்கும் சூரியன் என்றொரு பொம்மை, அந்த சூரியனின் முகத்தின் ஒளி அதனை விளக்க வார்த்தைகளே இல்லையே. கதைகள் மூலமாக பாடம் சொன்ன தாய் அடுத்ததாக பொம்மைகளை காண்பித்து மகிழ்விக்கிறாள். சந்திரன், சூரியன், மழை பொழியும் மேகம், கணக்கிலடங்கா நட்சத்திரங்கள், இவையெல்லாம் மனிதர்களுக்காக செய்யப்பட்ட பொம்மைகள். இந்த பொம்மைகள் பேசுவதே இல்லை. விந்தை விந்தையாக எனக்கே பல விதவித தோற்றங்கள் காட்டுவிப்பாள் சந்திரன் என்றொரு பொம்மை, அதில் தன் அமுதம் போல ஒளி பறந்தொழுகும் மந்தை மந்தையா மேகம் பல வண்ணமுறும் பொம்மையது, மழை பொழியும் முந்த ஒரு சூரியன் உண்டு அதன் முகத்தொழி குறுதற்கோர் மொழியிலேயே. வான வெளியெங்கும் வெள்ளி மணிகளை வார் இறைத்தாற் போல நட்சத்திர கூட்டங்கள், அவற்றை எண்ணாமல் விட்டுவிட்டேன். அடர்ந்த காட்டின் மௌனத்தில் ஆழ்ந்திருக்கும் மலைகளின் கூட்டம், நல்ல நல்ல நதிகள், அவை நாடெங்கும் ஓடி விளையாடி வரும், மெல்ல மெல்ல விளையாடிக்கொண்டே விரிந்த கடலில் போய்விடும் அந்த கடல் பொம்மையோ மிக பெரிது, அதற்கு எல்லையே காண முடியவில்லை. அதன் மீது வீசுகின்ற அலை பாட்டிசுக்கின்றது, அந்த பாட்டு ஓம் என்று என் காதில் ஒலிக்கின்றது. இதனை வானத்து மீன்கள் உண்டு, சிறு மணிகளைப் போல மின்னி நிறைந்திருக்கும், நான் அதை கணக்கிடவே மனம் நாடி மிக முயல்கினும் கூடுவதில்லை. காணத்து மலைகள் உண்டு, எந்த காலமும் ஓரிடம் விட்டு நகர்வதில்லை, மோனத்திலே இருக்கும் ஒரு மொழியுரை யாது விளையாட வரும் கான் அப்படின்னு சொல்றாரு. நல்ல நல்ல நதிகள் உண்டு, அவை நாடெங்கும் ஓடி விளையாடி வரும் கான் மெல்ல மெல்ல போய் அவைதாம் விழும் விரிகடற் பொம்மையது மிக பெரிதாம், எல்லையதிர் காணுவதில்லை. அதை எற்றினுரை கக்கியொரு பாட்டிசைக்கும் ஒல்லெனும் அப்பாட்டினிலே அம்மை ஓமெனும் பெயரென்றும் ஒலித்திடும் கான் அப்படின்னு சொல்றார். கடல் அலைகளின் ஒலியானது ஓம் என்று ஒலிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து
சோலைகள் காவினங்கள் அங்கு சூழ்த்தரும் பல நிற மணி மலர்கள் சாலவும் இனியனவாய் அங்கு தருக்களில் தூங்கிடும் கனி வகைகள் ஞாலம் முற்றிலும் நிறைந்தே மிக நயந்தரு பொம்மைகள் எனக்கெனவே கோலமும் சுவையுமுற அவள் கோடி பல கோடிகள் குவித்து வைத்தாள். பூமியின் மீதுதான் எத்தனை சோலைகள் காடுகள், அவைகளில்தான் எத்தனை எத்தனை வண்ண மலர்கள், மரங்களில் எல்லாம் கனி வகைகள், இப்படி எத்தனை பொம்மைகள் எனக்கு. தின்பதற்கு பண்டங்கள், செவிகளுக்கு நல்ல பாடல்கள், பழகுவதற்கு நல்ல தோழர்கள் என்பதை தின்றிட பண்டங்களும் செவி தெவிட்டர கேட்க நற்பாட்டுகளும் ஒன்றுற பழகுவதற்கே அறிவுடைய மெய் தோழரும் அவள் கொடுத்தாள். கொன்றிடும் என இனிதாய் இன்பக் கொடு நெருப்பாய் அனர் சுவை அமுதாய் நன்றியல் காதலுக்கே இந்த நாரியார் தமையனை சூழ வைத்தாள். இறகுடை பறவைகளும் நிலம் திருந்திடும் விலங்குகள் ஊர்வனங்கள் அரைக்கடல் நிறைந்திடவே எண்ணில் அமைத்திடற்கரிய பல வகைப்படவே சுறவுகள் மீன் வகைகள் என தோழர்கள் பலருமிங்கெனக் கழித்தாள். நிறைவுற இன்பம் வைத்தாள். அதை நினைக்கவும் முழுதிலும் கூடுவதில்லை அப்படின்னு சொல்றாரு. வானில் திரியும் பறவைகள், நிலத்தில் திரியும் விலங்குகள், கடல் முழுதும் மீன் வகைகள், இப்படி எத்தனை வகை தோழர்களை அன்னை எனக் கழித்தாள். எங்கெங்கு காணினும் இன்பமடா, அதை நினைத்து பார்க்கவும் கூடுவதில்லை. கோடி வகை சாத்திரங்கள் வைத்தாள். இவைகளுக்கிடையே நான் வேடிக்கையாய் சிரித்து மகிழ்ந்திடவே இடையிடையே போய் வேதங்களையும் மத கொலைகளையும் அரசர்கள் செய்யும் கோமாளி கூத்துக்களையும் வயதில் முதிர்ந்தோர் சிலர் செய்யும் பொய்க் காரியங்களும் இளையோர் தம் கவலைகளையும் அன்னை இங்கே படைத்து வைத்தாள். வேண்டியதனைத்தையும் அன்னை கொடுத்திடுவாள். அவை வேண்டுமென நான் நினைக்கும் முன்பாக அவை எனக்கு கிடைத்திடவே வகை செய்வாள். அடைக்கலம் கொடுத்து ஆதரிப்பாள். அர்ஜுனனைப் போல என்னை ஆக்கிடுவாள். அந்த அன்னையே அவளது அருளை என்றென்றும் நான் பாடுகின்ற தொழிலை செய்வேன். அப்படி செய்து கொண்டே இருக்கும் எனக்கு அவள் நீண்ட புகழ்மிக்க வாழ்க்கையையும் நிகரற்ற பெருமைகளையும் அள்ளி அள்ளி தருவாள் அப்படின்னு சொல்றாரு. சாத்திரம் கூடி வைத்தாள். அவை தம்மினும் உயர்ந்தோர் ஞானம் வைத்தாள். மெய்த்திடும் பொழுதினிலே நான் வேடிக்கை உறக்கண்டு நகைப்பதற்கே கோத்த பொய் வேதங்களும் மத கொலைகளும் அரசர் தம் கூத்துக்களும் மூத்தவர் பொய் நடையும் இழ மூடர்தம் கவலையும் அவள் புனைந்தாள். வேண்டிய கொடுத்திடுவாள். அவை விரும்பு முன் கொடுத்திட விரைந்திடுவாள். ஆண்டொருள் புரிந்திடுவாள். அண்ணன் அர்ஜுனன் போலினை ஆக்கிடுவாள். யாண்டும் எக்காலத்தினும் அவள் இன்னொருள் பாடுனர் தொழில் புரிவேன். நீண்டதொர் புகழ் வாழ்வும் பிற நிகரறு பெருமையும் அவள் கொடுப்பாள். இறைவனாகிய கண்ணன் தாய் போல இருந்து விளையாட்டு காட்டி உலகில் உள்ள நன்மை தீமைகளை எடுத்துச் சொல்லி நீண்டதொரு புகழ் வாழ்வினை எனக்களிப்பாள் என்கிறார். ஒரு குழந்தை சிறப்புடன் வாழ்வதற்கு ஒரு தாயின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானதோ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இறைவனை தாயாக இருந்து அரவணைக்கும் பேரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.